ஹாய் வியூவர்ஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம தமிழக அரசு அறிவிச்சிருக்கிற மாதம் மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை எந்தெந்த ஸ்மார்ட் கார்டுக்கு கிடைக்கும், எந்தெந்த ஸ்மார்ட் கார்டுக்கு கிடைக்காதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நமக்கு தெரியாத விஷயம் என்னென்னா, நம்ம ஸ்மார்ட் கார்டே மொத்தம் 5 வகையாக பிரிச்சிருக்காங்க. அது என்னெல்லாம், யாருக்கெல்லாம் கிடைக்கும், யாருக்கு கிடைக்காது அந்த 1000 ரூபாய் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்மளோட ஸ்மார்ட் கார்டு குறியீடு என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபோட்டோவுக்கு கீழே இருக்கிற குறியீடை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், PHAA அப்படிங்கிற குறியீட்டுக்காரங்களுக்கு 35 கிலோ அரிசியும் அதோட கவர்மெண்ட் கொடுக்குற எல்லா பொருளும் கிடைக்கும். ரெண்டாவதாக இருக்கிற NPHH அட்டைதாரர்களுக்கு அரிசியும் எல்லா சலுகைகளும் கிடைக்கும். தேர்ட் ஒன் வந்து, இதை சுகர் அட்டைக்காரர்கள்னு சொல்லுவாங்க, NPHHS, அதாவது இவங்களுக்கு சுகர் மட்டும்தான் கொடுப்பாங்க, வேறு எந்த சலுகைகளும் கிடையாது. ஃபோர்த் ஒன், NPHHNC அப்படிங்கிற அட்டைதாரர்களுக்கு எந்த விதமான சலுகைகளும் கிடையாது, இவங்க வெறும் அடையாள அட்டையாக மட்டும்தான் இதை பயன்படுத்த முடியும். ஏன் அப்படின்னா, இவங்களோட மந்த்லி சேலரி 1 லேக் to 5 லேக்ஸ் வரைக்கும் இருக்குமா, அதனால தான் அவங்களுக்கு எதுவும் கிடையாது. லாஸ்ட் ஒன் வந்து, PHH ரைஸ் அப்படிங்கிற அட்டைதாரர்களுக்கு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய எல்லா சலுகைகளும் உண்டு. தமிழக அரசு கொடுக்கக்கூடிய 1000 ரூபாய் ஊக்கத்தொகை யார் எந்தெந்த அட்டைக்காரர்களுக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா, NPHH ரைஸ் அப்படிங்கிற அட்டைதாரர்களுக்கும், PHAA அண்ட் NPHH அட்டைதாரர்களுக்கும் கிடைக்கும். நம்ம தமிழக அரசு ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் மாதம் மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்குறத ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க. நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த 3 குறியீடு வகை உள்ளவங்களுக்கு தான் இந்த 1000 ரூபாய் கிடைக்கணும் தமிழக அரசு அறிவிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கையோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிடுங்க. தேங்க்யூ.